சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து ஏழு வாதைகளை உடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த நான்கு ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் ஏழையும் அந்த ஏழு தூதர்களுக்கும் கொடுத்தது. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. ஏழு தூதர்களுடைய ஏழு வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அப்போஸ்தலர் யோவான் வானத்திலே ஏழு வாதைகளை உடைய ஏழு தூதரை காண்கிறார். அங்கே அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் காண்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அந்த கண்ணாடி கடல் அருகே நின்று கர்த்தரை துதித்து பாடுவதை கேட்கிறார். இவைகளுக்கு பின்பு பரலோகத்திலே சாட்சியும் கூடாரமுமாகிய ஆலயம் திறக்கப்படுகிறது. இது தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலமாகும். ஆசரிப்பு கூடாரத்திலும் தேவாலயத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலமே கர்த்தருடைய வாசஸ்தலம். இங்கு தேவனுடைய கிருபாசனமும் உடன்படிக்கை பெட்டியும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையும் அவருடைய உடன்படிக்கைகளும் நிச்சயமாகவே நிறைவேறும். அவருடைய வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் ஏற்ற காலங்களில் நிறைவேறும். தேவனுடைய நியாய தீர்ப்புகள் இப்போது கிரியை நடப்பிக்க ஆயத்தமாக இருக்கிறது. தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை கொடுப்பதற்கு முன்பாக தம்முடைய வார்த்தைகளினாலும் தீர்க்க தரிசன வசனங்களினாலும் மனுஷரை எச்சரித்து சொல்லுகிறார். எச்சரிப்புக்கு பின்பே நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்தில் இருந்து வெளிப்படுகிறது. சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்தில் இருந்து ஏழு தூதர்களும் புறப்படுகிறார்கள். இவர்களிடத்தில் ஏழு வாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்து பிரதான ஆசாரியர்களைப் போல வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள். பிரதான ஆசாரியர்கள் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து தேவனிடத்தில் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுப்பார்கள். அங்கே தேவனிடமிருந்து பதிலை பெற்றுக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வெளியே வந்து தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவிப்பார்கள். ஏழு தூதர்களும் பிரதான ஆசாரியர்களைப் போல ஆலயத்தில் இருந்து வெளியே புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் ஏழு பேரும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள். தங்கள் மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உள்ளும் புறமுமாக பரிசுத்தமாய் இருக்கிறார்கள். பரிசுத்தவான்களுக்குரிய சுத்த வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள். பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்திற்கு அருகே நான்கு ஜீவன்கள் இருக்கிறது. இந்த நான்கு ஜீவன்களில் ஒன்று ஏழு பொற்கலசங்களையும் அந்த ஏழு தூதர்களுக்கும் கொடுக்கிறது. அந்த பொற்கலசங்களில் தேவனுடைய கோபாக்கினை நிறைந்திருக்கிறது. தேவன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். தேவனுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக ஏழு தூதர்களும் யுத்தம் பண்ண போகிறார்கள். இவர்களுக்கு பட்டயமோ வேறு யுத்த ஆயுதமோ கொடுக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த ஏழு பொற்கலசங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த பொற்கலசங்களை இவர்கள் தேவனுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக பயன்படுத்த வேண்டும். ஏழு தூதர்களும் ஏழு பொற்கலசங்களை பெற்றுக் கொண்ட போது தேவாலயம் புகையினால் நிரம்புகிறது. இந்த புகை தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டாயிற்று. இந்த புகையினாலே தேவாலயம் நிரம்பி இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய பிரசன்னமும் வல்லமையும் மகிமையும் நிரம்பி இருக்கிறது. இதனால் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. சத்துருவை சங்காரம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இதற்காகவே தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த ஏழு பொற்கலசங்களும் ஏழு தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் தங்கள் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்ற வேண்டும். இதனால் அங்கு வாதை உண்டாகும். ஏழு தூதர்களும் ஏழு கலசங்களை ஊற்றும் போது ஏழு வாதைகள் உண்டாகும். இந்த வாதைகள் முடியும் வரைக்கும் தேவாலயத்திற்குள் ஒருவராலும் பிரவேசிக்க முடியவில்லை. தேவன் தாமே இப்போது சபைக்கும் முழு உலகத்திற்கும் தம்முடைய நீதியின் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். தம்
தம்முடைய பயங்கரமான கிரியைகளை நீதியினால் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்படும் போது தேவாலயத்திற்குள் பிரவேசிப்பதற்கு ஒருவருக்கும் அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஏழு வாதைகளும் முடிந்த பின்பு தேவாலயத்திற்குள் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மறுபடியும் பிரவேசிக்கலாம். கர்த்தர் தாமே ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர், அவரே ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர்.